ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ்நாடு அரசு அதாவது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை இப்போ வேலை வாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க இல்லையா, 2024க்கான வேலை வாய்ப்பு. சரிங்களா, இந்த துறையில் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், சரிங்களா, அந்த எக்ஸாம் கொஷின் பேப்பர் இருக்குங்கள, அதாவது நான் 2018லேருந்து எடுத்திருக்கேன். சரிங்களா, அந்த 2018 கொஷின் பேப்பர்லேருந்து என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க, அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, அதே போல் இம்பார்ட்டன்ட் கீ நோட்ஸும் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா, அந்த கொஷின் ரிலேட்டடாக, ஓகேங்களா. அதே போல் இந்த கொஷின்ஸ்லாம் நான் வந்து 2 கேட்டகரியாக பிரித்து வச்சுருக்கேன். அந்த 2 கேட்டகரியாக நம்மளுக்கு வந்து ஆன்சர் பார்த்துக்கலாம். ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பு, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம். இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமேட்டிக் டைப்பு, ப்ராப்ளமேட்டிக் டைப் நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணி தான் ஆன்சரே கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா, அது அப்போது நம்ம என்ன பண்ணலாம், கொஷின்ஸ் வந்து 2 கேட்டகரியாக பிரித்து பார்க்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா 2018 நடந்த குடிநீர் வழங்கல் துறை எக்ஸாம். சரிங்களா, அந்த கொஷின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். Part 1 இது. சரிங்களா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிகிரி ஸ்டாண்டர்ட் Paper 1. சரிங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், தி எனர்ஜி பொசஸ்டு பை அ பாடி ஃபார் டூயிங் ஒர்க் பை விர்ச்சு ஆஃப் இட்ஸ் பொசிஷன் இஸ் கால்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறது மூலியமாக எனர்ஜியை வந்து எடுத்துக்குது. அதாவது அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குது, நிலையாகவும் இருக்குது. சரிங்களா, அதோட ஓன் பொசிஷன்லேருந்து எனர்ஜியை வந்து எடுத்து உருவாக்குது, ஒர்க் செய்யுது. சரிங்களா, ஒரு ஒர்க் பண்ணி உருவாக்குதுன்னா அது என்ன எனர்ஜியாக இருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா, இதுக்கு அந்த ஆன்சர் என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜினா நம்ம தமிழில் நிலையான சக்தின்னு சொல்லுவோம்ல. சரிங்களா, நிலையாற்றல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் இதுக்கான ஆன்சர், ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், த என்ஜின் ஆஃப் அண்ட் ஏரோப்ளான் ரொட்டேட்ஸ் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். சரிங்களா, வென் சீன் ஃப்ரம் த டெய்ல் எண்டு, அதாவது ஒரு ஏரோப்ளைனில் வந்து அதோட டெய்ல் எண்டு, அதோட வால் பகுதி இருக்குல்ல, அந்த ஏரோப்ளைன் வால் பகுதியிலேருந்து பார்க்குறப்போ அந்த ஏரோப்ளைன் என்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொட்டேட்ஸ் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். சரிங்களா, அது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வந்து ரொட்டேட் ஆகுது அந்த என்ஜின் வந்து. அப்புறம் இந்த ஏரோப்ளைன் டேக்ஸ் எ டர்ன் டு த லெஃப்ட், அந்த ஏரோப்ளைன் என்ன ஆகுதுன்னா லெஃப்ட் சைடில் வந்து டர்ன் ஆகுது. அப்போ அப்படி இருந்துச்சுன்னா த எஃபெக்ட் ஆஃப் கைரோஸ்கோபிக் கபுல் ஆஃப் ஏரோப்ளைன் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. சரிங்களா, அப்படி அது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இந்த ஏரோப்ளைன் ஒர்க் ஆயிடுச்சுன்னா அதோட கைரோஸ்கோபிக் கபுல் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா டு ரைஸ் த நோஸ், அந்த ஏரோப்ளைன் நோஸ் பகுதி அதாவது முன்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த முன்பகுதி வந்து மேல் நோக்கியும், சரிங்களா, டெய்ல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா வால் பகுதி அது கீழ் நோக்கியும் இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க, டு ரைஸ் த நோஸ் அண்ட் டிப் த டெய்ல். சரிங்களா, அதுக்கான ஆன்சரே இதுதான் ஏ. அப்புறம் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், இன் எ லோகோமோட்டிவ் த ரேஷியோ ஆஃப் த கனெக்டிங் ராட் லென்த் டு த கிராங்க் ரேடியஸ், சரிங்களா, இஸ் கெப்ட் வெரி லார்ஜ் இன் ஆர்டர் டு, அதாவது இன் எ லோகோமோட்டிவ்னா என்னது, பெரிய இன்ஜின்ஸ்னு அர்த்தம். இப்போ ட்ரெயின் இன்ஜின்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரெயின் அதாவது லோடு ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இன்ஜின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இன்ஜின்ஸில் இந்த கனெக்டிங் ராடு மற்றும் கிராங்க் ரேடியஸ் அதோட ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்குறாங்க, ஏன் அப்படின்னா டு மினிமைஸ் த எஃபெக்ட் ஆஃப் செகண்டரி ஃபோர்ஸஸ். சரிங்களா, அதுக்கு இதுதான் வந்து ரீசனு, அதில் ஏற்படுற அந்த செகண்டரி ஃபோர்ஸஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் என்ன பண்ணுறாங்க, கனெக்டிங் ராட்லேருந்து கிராங்க் ரேடியஸோட அந்த ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப லார்ஜாக இருக்குது, ஹை நம்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டு மினிமைஸ் த எஃபெக்ட் ஆஃப் செகண்டரி ஃபோர்ஸஸ் இன் எ லோகோமோட்டிவ். சரிங்களா, அடுத்தது பார்ப்போம். ஃபோர்த்து கொஸ்டின், வென் எ பாடி ஆஃப் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ, சரிங்களா, இஸ் ரொட்டேட்டட் அபவுட் தட் ஆக்சிஸ் வித் அன் ஆங்குலர் வெலாசிட்டி தென் த கைனட்டிக் எனர்ஜி அதாவது கேஇ கேஇ ஆஃப் ரொட்டேஷன் இஸ், சரிங்களா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்குல்ல, அது வந்து அதோட ஆங்குலர் வெலாசிட்டியில் ரொட்டேட் ஆகுது. சரிங்களா, அதோட ஆங்குலர் வெலாசிட்டியில் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா
அந்த ஆப்ஜெக்டோட கைனடிக் எனர்ஜி ஆஃப் ரொட்டேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இதுக்கான ஆன்சர் பாருங்கள், 0.5 I ஒமேகா ஸ்கொயர். சரிங்களா, 0.5 I ஒமேகா ஸ்கொயர். ஐ நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ஐனா வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனிஷியா, ஒமேகா என்னது ஆங்குலர் வெலாசிட்டி. சரிங்களா, இது இதுக்கான ஆன்சர் இதுதான், 0.5 I ஒமேகா ஸ்கொயர். சிக்ஸ்த்து கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டினுக்கு அப்புறம் சிக்ஸ்த்து இருக்குது. ஏன் அஞ்சாவது கொஸ்டின் இல்லைன்னா நான் சொல்லியிருக்கேன், அஞ்சாவது கொஸ்டின் வந்து ப்ராப்ளமேட்டிக், நம்ம ப்ராப்ளமேட்டிக் தனியாக பார்ப்போம், அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, ஆறாவது கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோவிங் மெக்கானிசம் இஸ் மேட் அப் ஆஃப் டர்னிங் பேர்ஸ். சரிங்களா, எந்த மெக்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா டர்னிங் பேர்ஸை வந்து உருவாக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த மெக்கானிசம்னா பெக்குலியர் மெக்கானிசம். சரிங்களா, பெக்குலியர் மெக்கானிசம் என்ன பண்ணும், டர்னிங் பேர்ஸை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 ரோட்டார்ஸ் கனெக்டட் பை எ ஷாஃப்ட். சரிங்களா, 3 ரோட்டார்ஸ் கனெக்டட் பை எ ஷாஃப்ட் வென் சப்ஜெக்டட் டு டார்ஷனல் வைப்ரேஷன் வில் ஹேவ். சரிங்களா, ஒரு ஷாஃப்ட் இருக்குது, அந்த ஷாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரோட்டார்ஸில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு, அது வந்து டார்ஷனல் வைப்ரேஷனில் வந்து அதாவது அந்த டார்ஷனல் வைப்ரேஷனில் வந்து சப்ஜெக்டில் இருந்துச்சு நீங்கள்னா. சரிங்களா, அதாவது அந்த ஷாஃப்ட் வந்து சப்ஜெக்ட் டு டார்ஷனல் வைப்ரேஷன் அப்படி இருந்துச்சிங்கன்னா அதில் எத்தனை நோடு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி 3 ஷாஃப்ட் கனெக்ட் ஆச்சிங்கன்னா இந்த 3 ஷாஃப்ட் டார்ஷனல் வைப்ரேஷனில் எப்படி பிஹேவ் பண்ணுன்னா, இந்த ஃபஸ்ட்டு எண்ட் ஷாஃப்ட் இந்த ஷாஃப்ட்டும் லாஸ்ட் எண்ட் ஷாஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே டைரக்ஷனில் வந்து ரொட்டேட் ஆகும். சரிங்களா, மிடில் இருக்கிற ஷாஃப்ட் மட்டும் என்ன பண்ணுன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். இதுதான் சப்ஜெக்டட் டு டார்ஷனல் வைப்ரேஷன். சரிங்களா, ஃபஸ்ட் எண்டு ஷாஃப்ட்டும் லாஸ்ட் எண்டு ஷாஃப்ட்டும் ஒரே டைரக்ஷனில் வந்து ரொட்டேட் ஆகும். சென்ட்ராகிற அந்த ரோட்டாஸ் சாரி ரோட்டாஸ் சரிங்களா, சென்ட்ராகிற ரோட்டாஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். இப்படி ரொட்டேட் ஆச்சுன்னா இது வந்து ஷேர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி ஏற்படுத்தும்னா இப்படி தான் ஏற்படுத்தும். சரிங்களா, ஷேர் ஃபோர்ஸ் டயக்ராம். ஸோ அந்த ஷாஃப்ட்டில் வந்து அப்போ எத்தனை நோடு வருது, இங்கே ஒரு நோடு இங்கே ஒரு நோடு, 1, 2. சரிங்களா, அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 நோடு தான். சரிங்களா, 2 நோட்ஸ், சி தான் அதுக்கான ஆன்சர், 2 நோட்ஸ். அப்புறம் 9th கொஸ்டின் பாருங்கள், லேச்சுரல் ஸ்ட்ரெயின் கேன் பி எக்ஸ்பிரஸ்டர்ஸ். சரிங்களா, லேச்சுரல் ஸ்ட்ரெயினை நம்ம வந்து எப்படி டெஃபினேஷன் பண்ணுவோம், டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் டி தான், மைனஸ் காமா இன்ட்டு எப்சலான். சரிங்களா, இங்கே காமான்றதுனா பாய்சான் ரேஷியோன்னு நம்மளுக்கு தெரியும், பாய்சான் ரேஷியோ. எப்சலான்றதுனா அது லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின், லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். சரிங்களா, இது வந்து லேச்சுரல் ஸ்ட்ரெயின், லேச்சுரல் ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு மைனஸ் பாய்சான் ரேஷியோ இன்ட்டு லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். முக்கியமாக அந்த மைனஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, லேச்சுரல் ஸ்ட்ரெயின்னாலே மைனஸில் தான் வரணும். சரிங்களா, இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, லேச்சுரல் ஸ்ட்ரெயினாக என்ன பண்ணணும், மைனஸில் தான் வரணும், மைனஸ் பாய்சான் ரேஷியோ இன்ட்டு லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 10th கொஸ்டின், த ரியாக்ஷன் அட் த சப்போர்ட் ஆஃப் பீம் வித் ஃபிக்ஸ்டு எண்ட் இஸ் ரெஃபர்டர்ஸ். சரிங்களா, ஒரு பீம் இருக்குது, அந்த பீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு எண்டு வந்து ஃபிக்ஸ்டு ஆயிடுச்சு, அப்போனா அதில் இருக்கிற ரியாக்ஷன் வந்து என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. என்ன சொல்லலாம், என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபிக்ஸ்டு எண்டு மூமெண்ட் தான் சொல்லுவாங்க. சரிங்களா, ஃபிக்ஸ்டு எண்டு மூமெண்ட், அதுக்கான ஆன்சர் ஃபிக்ஸ்டு எண்டு மூமெண்ட். 11th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த கண்டிஷன் ஃபார் டிடாச்சு ஃப்ளோ. டிட்டாச்சட் ஃப்ளோனா ஒன்றும் இல்லைங்க, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் அர்த்தம், செப்பரேஷன். சரிங்களா, இதுக்கு என்ன கண்டிஷன் கேட்குறாங்க, எந்த கண்டிஷனுக்கு வந்து இந்த டிட்டாச்சட் ஃப்ளோ வந்து அப்ளிகேபிள் ஆகும் அப்படின்னா ஆன்சர் வந்து சி, டோ யூ பை டோ ஒய் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 0 less than 0. சரிங்களா, இதுதான் இதுக்கான கண்டிஷன்ஸ். சரிங்களா, டிட்டாச்சட் ஃப்ளோக்கான கண்டிஷன்ஸ். 12th கொஸ்டின் பாருங்கள், ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின், அதாவது சிக்மா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எப்சிலான். திஸ் ரூல் இஸ் நோன் அஸ் ஈஸி கொஸ்டின், ஹூக்ஸ் லா. சரிங்களா, இது ஹூக்ஸ் லா பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்னது, ஹூக்ஸ் லா.
ஆன்சர் வந்து ஹூக்ஸ் லா தான். சரிங்களா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்தது பாருங்கள், இதில் முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் இந்த கொஷின்ஸ்லாம், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல அந்த கொஷினில், அதில் இருக்கிற கீ பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். அதில் பொட்டென்ஷியல் எனர்ஜினா நம்ம சொன்னோம். பொட்டென்ஷியல் எனர்ஜினா அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரே பொசிஷனில், ஸ்டாண்டர்ட் பொசிஷனில் இருக்கும், ஒரு ஒர்க் செய்யும், அதனால் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா. சரிங்களா, அதுக்கு ஃபார்முலா என்னன்னா, பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலானா, அதில் ஃபார்முலா கொடுக்கல, அதனால் ஃபார்முலா தெரிஞ்சுக்கிங்க. எம் இன்ட்டு ஜி இன்ட்டு ஹெச், இதுதான் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா. எம்னானது மாஸு, சரிங்களா. ஜினானது ஆக்சலரேஷன் ஆர் கிராவிட்டின்னு சொல்லுவோம். ஹெச்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் ஹைட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா, இதுதான் வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க, பொட்டென்ஷியல் எனர்ஜியான ஃபார்முலா. அதே போல் அந்த ஆப்ஷனில் கைனட்டிக் எனர்ஜின்னு கொடுத்துருக்காங்க. கைனட்டிக் எனர்ஜின்னு என்னது, எனர்ஜி பொசஸ்டு பை டியூ டு இட்ஸ் மோஷன். சரிங்களா, பொட்டென்ஷியல் எனர்ஜினா ஸ்டாண்டர்டாக ஒரு பிளேஸில் இருக்கும், சரிங்களா, பிளேஸ் ஆகிருக்கும், ஒரு ஒர்க் செய்யும், அதனால் கிடைக்கிற எனர்ஜி தான் பொட்டென்ஷியல் எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜினா மோஷனில் இருக்கும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து. சரிங்களா, அந்த மோஷனால், அதாவது அந்த மூமெண்ட், அந்த மூமெண்ட்னால ஒரு எனர்ஜி கிடைக்குது பார்த்தீங்களா, அந்த எனர்ஜி தான் என்ன எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி. அதுக்கான ஃபார்ம் என்னது, கேஇ, அதாவது கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஆஃப் எம் வி ஸ்கொயர். சரிங்களா, எம்னா என்னன்னு சொல்லிட்டா மாஸு. சரிங்களா, வீனானது வெலாசிட்டி. சரிங்களா, அதே போல் ஸ்ட்ரெயின் எனர்ஜின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ரெயின் எனர்ஜினா தி எனர்ஜி ஸ்டோர்டு பை லோடட் வித்தின் இட்ஸ் எலாஸ்டிக் லிமிட்ஸ். எதோட எலாஸ்டிக் லிமிட்ஸ்னா அந்த ஆப்ஜெக்டோட எலாஸ்டிக் லிமிட்ஸ். சரிங்களா, அப்படி இல்லைன்னா அப்படின்னு சொல்லலாம், எனர்ஜி ஸ்டோர்டு பை டியூ டு டிஃபர்மேஷன், அந்த ஆப்ஜெக்டோட டிஃபர்மேஷனால எனர்ஜி கிடைக்குதுங்க இல்லையா, அதுதான் ஸ்ட்ரெயின் எனர்ஜி. சரிங்களா, ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, எனர்ஜி ஸ்டோர்டு பை லோடட் வித்தின் இட்ஸ் எலாஸ்டிக் லிமிட், அந்த எலாஸ்டிக் லிமிட்ஸ் இருக்குல்ல, அந்த எலாஸ்டிக் லிமிட்ஸ்க்குள்ளே எனர்ஜி கிடைக்கிது பார்த்தீங்களா, அந்த எனர்ஜி தான் ஸ்ட்ரெயின் எனர்ஜி. அப்படி இல்லைன்னா டிஃபர்மேஷன், அந்த ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஜெக்ட்ஸோட டிஃபர்மேஷனால் கிடைக்கிற எனர்ஜி தான் ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக சொல்லலாம், இப்படின்னு சொல்லலாம், இப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான ஃபார்முலா பாருங்கள், ஸ்ட்ரெயின் எனர்ஜி யூ ஈக்குவல் டு ஆஃப் வி இன்ட்டு சிக்மா இன்ட்டு எப்சலான். சரிங்களா, வினா வெலாசிட்டின்னு சொல்லியாச்சு, சிக்மானா ஸ்ட்ரெஸ்ஸு, எப்சிலானா ஸ்ட்ரெயின். சரிங்களா, இதையே நம்ம இன்னும் ரெண்டு விதமாக எழுதலாம். சரிங்களா, ஆர் அல்லது இப்படியும் எழுதலாம். இது எப்படி எழுதலாம்னா, வித் ரெப்ரசன்ட் ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். சரிங்களா, அதாவது யங்ஸ் மாடுலஸ் இ இருக்குது பார்த்தீங்களா, யங்ஸ் மாடுலஸ், இந்த எப்சிலான் வந்து ஸ்ட்ரெயின், இதை வந்து பேஸ் பண்ணி எழுதுறது. சரிங்களா, ஏன் அப்படி பேஸ் பண்ணிடுறோம்னா, இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே இந்த சிக்மா இருக்கல ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க இந்த வேல்யூவால். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனுக்கு பார்த்தீங்களா, அங்கே சிக்மாவுக்கு பதிலாக என்ன போடலாம், நம்ம ஹூக்ஸில் தெரியும்ல, ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின். சரிங்களா, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் சொன்னோம்ல, அப்போ அந்த ஈக்குவேஷனை எதிராக பண்ணால் எழுதுவோம், யங்ஸ் மாடுலஸ் போடுவோம், இ இன்ட்டு எப்சிலான். சரிங்களா, இப்போ இந்த சிக்மாக்கு இங்கே சிக்மா இருக்குல்ல, சிக்மாக்கு பதில் நம்ம என்ன பண்ணுவோம், இ இன்ட்டு எப்சிலான் போட்டால் என்ன ஆகும், ஏற்கனவே ஒரு எப்சிலான் இங்கே இருக்குது, ஸோ இங்கே ஒரு எப்சிலான் இருக்குது, எப்சிலான் இன்ட்டு எப்சிலான், எப்சிலான் ஸ்கொயர் ஆகிடும். ஸோ அதான் செகண்ட் ஃபார்முலா. இது வந்து அல்லது தான் ஆர், எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, சப்போஸ் இப்படி கூட கேட்கலாம் இல்லையா, அதுதான். அதுக்கப்புறம் பாருங்கள், வேறு ஒரு ஃபார்மேட்லேயும் எழுதலாம். சரிங்களா, இது எல்லாமே ஆர் தான், அல்லது அல்லது வித் ரெப்ரசன்ட் ஆஃப் ஸ்ட்ரெயின், வித் ரெப்ரசன்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். இப்போ இது வித் ரெப்ரசன்ட் ஆஃப் ஸ்ட்ரெயின்களா, இது வித் ரெப்ரசன்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸு. சரிங்களா, இது வித் ரெப்ரசன்ட் ஆஃப் போத் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். சரிங்களா, இப்போ இந்த லாஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இங்கேருந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயினை வந்து எடுத்துட்டாங்க. இப்போ ஸ்ட்ரெயின் மட்டும் நமக்கு ஒரு பக்கம் வேணும் அதில், அப்போ ஸ்ட்ரெயின் மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கணும், எப்சிலானு. ஸோ இந்த இ இந்த பக்கம் போயிடுச்சு, ஸோ சிக்மா பை இ. சரிங்களா, அப்போ எப்சிலானுக்கு பதிலாக சிக்மா பை இ, இதை கூட விட்டுருங்க, இந்த இடத்துல போட்டுங்க, எப்சிலானுக்கு பதிலாக சிக்மா பை இ போட்டால் என்ன வரும், ஏற்கனவே ஒரு சிக்மா இருக்குது, ஸோ சிக்மா ஸ்கொயரு. சரிங்களா, அப்போ அந்த வி பை இன்னு வந்துடும், அவ்வளோதான், ஆஃப் வி பை இ சிக்மா ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு யங்ஸ் மாடுலஸ் மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம், யங்ஸ் மாடுலஸ் மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம், சிக்மா பை எப்சிலான்னு வரும், அதாவது ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் தான் என்னது, யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அப்புறம் இதையும் கவனிச்சிக்கங்க,
ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னா இனர்ஷியா ஆஃப் ரொட்டேஷன் வந்து இனர்ஷியா ஆஃப் ரொட்டேஷன் மோஷன் சொல்லுவோம் சரிங்களா. ஆங்குலர் மொமெண்டம்னா இனர்ஷியா ஆஃப் ரொட்டேஷன் மோஷன். அதே போல் லீனியர் மொமெண்டம்னா இனர்ஷியா ஆஃப் டிரான்ஸ்லேஷன் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இனர்ஷியா ஆஃப் டிரான்ஸ்லேஷன் மோஷன் சரிங்களா. லீனியர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம். அதுக்கப்புறம் பாருங்க முக்கியமான கீ பாயிண்ட்ஸ், அந்த 11th க்வெஸ்சன் இருக்குது இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன டாபிக்னா பவுண்டரி லேயர் செப்பரேஷன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அதில் வரும், அந்த கேட்டகரியில் வரும் சரிங்களா. பவுண்டரி லேயர் செப்பரேஷனில் கேட்டிருக்காங்க, அதில் அதர் கண்டிஷன்லாம் இருக்குது இல்லை, அதெல்லாம் பாருங்க. கண்டிஷன் என்ன மாதிரி இருந்துச்சுனா, அதாவது க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க, டிட்டாச்சு ஃப்ளோன்னு தான் கேட்டிருக்காங்க. டிட்டாச்சு ஃப்ளோவுக்கு இதுதான் ஆன்சர் நம்ம சொல்லிட்டோம் சரிங்களா. அந்த ஃப்ளோ கண்டிஷன் இஸ் டிட்டாச்சு ஃப்ளோ சரிங்களா. ஓகேங்களா, அதாவது இந்த 11th கொஸ்டின் இருக்குல்ல, இந்த கொஸ்டினுக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிடாச்சிட் ஃப்ளோ வந்து இது வந்து இதுதான் டிடாச்சிட் ஃப்ளோ. ஸோ இது வந்து இது சரிங்களா, லெஸ் தானாக இருக்கணும், ஜீரோ கம்மியாக இருந்தால் அது வந்து டிடாச்சிட் ஃப்ளோ. இதெல்லாம் மாற்றி எழுதியிருக்கேன் சரிங்களா. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் மாற்றி எழுதியிருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இதுக்கு, இது வந்து இதுக்கு ஓகேங்களா. இப்போ டோ யூ பை டோ வை ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சிங்கன்னா த ஃப்ளோ விச் இஸ் ஆன் வெர்ஜ் ஆர் பவுண்ட்ரி ஆஃப் செப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோவோட கண்டிஷன் எப்படி இருக்கோ, வெர்ஜி வெர்ஜினா ஒன்றும் இல்லை, பவுண்ட்ரி தான், அதோட லிமிட் சொல்லுவோம், பவுண்ட்ரி ஆஃப் செப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கண்டிஷன் வந்து. அதாவது டோ யூ பை டோ ஒய் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொன்னிங்கன்னா சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா த ஃப்ளோ கண்டிஷன் விச் இஸ் அட்டாச்சு வித் சர்ஃபேஸ் சரிங்களா. அந்த ஃப்ளோ வந்து சர்ஃபேஸோட அட்டாச் ஆச்சுன்னா இது புதுவாக இருக்குது பாருங்கள், இது இது தான் நான் மாற்றி எழுதியிருக்கேன், டோ யூ பை டோ ஒய் சரிங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த கண்டிஷனுக்கு இந்த இது சரிங்களா, மாற்றி எழுதிட்டேன். டோ யூ பை டோ ஒய் கிரேட்டர் தென் ஜீரோ, கிரேட்டர் தென் ஜீரோ விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து இந்த ஃப்ளோ கண்டிஷன் விச் இஸ் அட்டாச்சு வித் சர்ஃபேஸ் சரிங்களா, சர்ஃபேஸோட அட்டாச் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் டிட்டாச்சு ஃப்ளோ நம்ம சொல்லிட்டோம், அதாவது டோ யூ பை டோ ஒய் வந்து ஜீரோவை விட கம்மியாக இருக்கும் சரிங்களா. யூனா வந்து ஃப்ளோ வெலாசிட்டி சரிங்களா. அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டிவாக இருந்துச்சுன்னா எதுவுமே கிடையாது, கண்டிஷன் எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. இதுதான் அந்த 4 கண்டிஷன், இதில் ஒன்று மட்டும் நோட் பண்ணிங்க, மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இதுக்கு இது ஓகேங்களா, அதே போல் இதுக்கு இது சரிங்களா, அதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் வந்து எதனால் உருவாகுதுன்னு பாருங்கள், இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ், இதில் கொண்டு க்வெஸ்சன் கேட்கலாம். இந்த கேஸ்லாம் எதனால் உருவாகுதுன்னா ஆல் அபோவ் ஃபஸ்ட்டு 3 கண்டிஷன்ஸ் சரிங்களா, ஆல் அபோவ் ஃபஸ்ட்டு 3 கண்டிஷன்ஸ் ஆர் காஸ்டு பை, எதனால் உருவாகுதுன்னு பாருங்கள், அட்வர்ஸ் ப்ரெஷர் கிரேடியன்ட் சரிங்களா, இதனால தான் உருவாகுது அந்த ஃப்ளோவில். அதாவது டிபி பை டிஎக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ, இந்த கண்டிஷனால் தான் இந்த 3 கண்டிஷனுமே உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இதையும் நோட் பண்ணிக்கங்க, அட்வர்ஸ் ப்ரெஷர் கிரேடியன்ட்னால தான் ஆகுது இந்த ஃப்ளோவோட கண்டிஷன்ஸ்லாம் வேறுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க. டிபி பை டிஎக் கிரேட்டர் தென் ஜீரோ, அட்வர்ஸ் ப்ரெஷர் கிரேடியன்ட் சரிங்களா. நெக்ஸ்ட் கீ பாயிண்ட்ஸ் பார்ப்போம். அந்த 12th க்வெஸ்சனுக்கு இல்லை ஹூக்ஸ் லா, அந்த ஹூக்ஸ் லா போ மீதிலாம் கொடுத்துருப்பாங்க பாருங்க, காஸ்ட்லிங்கோஸ் தியரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள், காஸ்ட்லிங்கோஸ் தியரம் அப்படின்னா இது வந்து இந்த ஸ்ப்ரிங் இருக்குது இல்லையா, ஸ்ப்ரிங் எலமெண்ட், அதில் அந்த கேட்டகரியில் வர ஒரு தியரம் தான் அது வந்து பார்த்திங்கன்னா. இந்த ஸ்ப்ரிங்கோட ஸ்டிஃப்னஸ், அதோட எனர்ஜி நம்ம வந்து படிப்போம்ல, அதில் வர கேட்டகரி தான் அது வந்து காஸ்ட்லிங்கோஸ் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. காஸ்ட்லிங்கோஸ் தியரம், அதில் ஃபஸ்ட்டு தியரம் இருக்குது. ஃபஸ்ட்டு தியரம் பார்த்தீங்கன்னா டோ இவி பை டோ யூஎக்ஸ் எஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒன்றும் இல்லைங்க, ஈவினா ஸ்ட்ரெயின் எனர்ஜின்னு அர்த்தவங்க வந்து, இந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜி வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், டோ யூஎக்ஸ்னுங்கிறது இல்லை, அந்த டோ யூஎக்ஸ்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்னு அர்த்தம், டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மீன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் சரிங்களா. இது இப்படி தான் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் தியரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃபோர்ஸு வித் ரெஸ்பெக்ட் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட், இது ஃபர்ஸ்ட் தியரம். செகண்ட் தியரம் பாருங்கள் அதிலே, அதாவது இந்த காஸ்ட்லிங்கோஸ் தியரம்ஸ்லேயே சரிங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபோர்ஸு அண்ட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு சரிங்களா. அங்கே ஈவினா ஸ்ட்ரெயின் எனர்ஜி,
யூஎக்ஸ்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, எஃப்எக்ஸ்னா என்னது ஃபோர்ஸு, அது மட்டும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் யங்ஸ் தியரம் இருக்குது சரிங்களா. யங்ஸ் தியரம்னா அதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, என்ன தியரம்னா கிளாரியட்ஸ் தியரம் சரிங்களா. கிளாரியட்ஸ் தியரம் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெரிவேட்டிவ், டெரிவேட்டிவ் டோ எக்ஸ் பை டோ ஒய் ஈக்குவல் டு டோ ஒய் பை டோ எக்ஸ், அதாவது டெரிவேட்டிவ் ஆஃப் ஒன் ஈக்குவேஷன் சேம் ஈக்குவல் டு டெரிவேட்டிவ் ஆஃப் அனதர் ஈக்குவேஷன் சரிங்களா. அதாவது நம்ம அந்த ரெஸ்பெக்ட் போடுவோம்ல, அதாவது ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, அந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸை பொறுத்து டெரிவேட்டிவ் பண்ணாலும் அதே போல் ஒய்யை பொறுத்து டெரிவேட்டிவ் பண்ணாலும் அதோடய வேல்யூ எப்படி இருக்கும், சமமாக இருக்கும், அதுதான் இந்த யங்ஸ் தியரத்தில் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இதோட இன்னொரு வடிவம் தான் இது சரிங்களா. ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் எக்ஸ், அதுதான் இது டோ எக்ஸ் பை டோ ஒய், ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் எக்ஸ் டோ ஒய் பை டோ ஒய் டோ எக்ஸ் சரிங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம மேத்தமெட்டிக்ஸில் சால்வ் பண்ணி வைப்போம் சரிங்களா. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை என்ன பண்ணணும், எக்ஸை பொறுத்து ஒய்யால் டெரிவேட்டிவ் பண்ணணும், அப்புறம் ஒய்யை பொறுத்து எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் சொல்லுவோம்ல, அதுதான். அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும், அப்படி ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா யங்ஸ் தியரம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹூக்ஸில் தான் நமக்கு தெரியும், ஹூக்ஸில் என்னது, ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் சரிங்களா. அது கொஷினில் நம்ம கொடுத்துட்டாங்க, நம்ம ஆன்சர் சொல்லிட்டோம். அடுத்தது ரெனால்ட்ஸ்லா, ரெனால்ட்ஸ்லா நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது, அப்ளிகேபிள் ஃபார் டு ஐடென்டிஃபை த பைப் ஃப்ளோ சரிங்களா. பைப்பில் வந்து என்ன ஃப்ளோ போயிட்டு இருக்கு, லேமினார் ஃப்ளோவா டர்பன் ஃப்ளோவா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து மீன்ஸ் ரெனால்ட்ஸ் லா வந்து யூஸ் ஆகுது. ஸோ அதுக்கான ஃபார்முலா நம்ம பார்த்துக்கலாம், ஆர்இ ரெனால்ட்ஸ் நம்பர் ஈக்குவல் டு ரோவிடி மியூ சரிங்களா. அது ரோனானது டென்சிட்டி, வினா விஸ்காசிட்டி, டீனா இது வந்து கேரக்டரிஸ்டிக் நம்பர்னு சொல்லுவோம்ல, ஃப்ளோ கேரக்டரிஸ்டிக் நம்பர் சொல்லுவோம், கேரக்டரிஸ்டிக் நம்பர் டீனா தான் கேரக்டரிஸ்டிக் நம்பர்னு சொல்லுவோம். நம்ம வந்து அதை படிக்கும்போது போட்டு சால்வ் பண்ணியிருக்கோம், அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதே போல் மியூனானது டைனமிக் விஸ்காசிட்டி, வீனா கைனமேட்டிக் விஸ்காசிட்டி, யூனா மியூனா டைனமிக் விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம் சரிங்களா, விஸ்காசிட்டி. இதுதான் வந்து ரெனால்ட்ஸ் லாக்கான அந்த நம்பருக்கான ஃபார்முலா சரிங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீ பாயிண்ட்ஸு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இது வரைக்கும் ஒரு 10 to 11 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம் சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின்ஸில் இருந்த அந்த ஆப்ஷன்ஸ்க்கான கீ பாயிண்ட்டை நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்குது, ஃபஸ்ட் நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துடலாம். பார்த்துட்டு அதில் அதில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷனுக்கு உண்டான அந்த கீ பாயிண்ட்ஸை நம்ம பார்த்துடலாம். பார்த்துட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம படிக்கிறதுக்கு சரிங்களா. அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ் டைப் ஒன்ஸ் ஓவர் ஆச்சிங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.